வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள 736 அணைகளின் பாதுகாப்பு சீரமைப்புக்கு 10,211 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். கச்சா எண்ணெயை சந்தைப்படுத்தும் பொதுத்துறை நிறுவனங்கள் எத்தனாலை கொள்முதல் செய்வதற்கான நடைமுறைக்கும் ஒப்புதல் அளித்தது மத்திய அமைச்சரவை. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள அனைத்து கட்டடங்களும் பசுமை கட்டடங்களாக கட்டப்பட வேண்டும். குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு. கொரோனா பாதித்தவர்களின் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கத்தில் நவீன தீவிர சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பு, அதிபர் டிரம்பை விட ஜோ பிடனுக்கு அதிக ஆதரவு. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். நாட்டின் முதலாவது கடல் விமான சேவையை பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 31ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். குஜராத் மாநிலம் கேவடியாவில் நடைபெறும் ஒற்றுமை தின அணிவகுப்பையும் பிரதமர் பார்வையிடுகிறார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் அக்டோபர் 31ஆம் தேதி குஜராத் மாநிலம் கேவடியாவில் நடைபெறவுள்ள ஒற்றுமை தின கொண்டாட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். சபர்மதி ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை ஒற்றுமைக்கான சிலையாக போற்றப்படுகிறது. இந்த ஒற்றுமை சிலைக்கு வருகிற 31ஆம் தேதி நேரில் சென்று மரியாதை செலுத்த உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு ஒற்றுமைக்கான உறுதிமொழியை செய்து வைத்து பின்னர் அங்கு நடைபெறும் ஒற்றுமை அணிவகுப்பை பார்வையிடுகிறார். பின்னர் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் முசோரியில் லபாஸ்னா பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்று வரும் இந்திய குடிமைப்பணி பயிற்சி அதிகாரிகளிடையே பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றுகிறார். குடிமைப்பணி அதிகாரிகளின் பணி தொடக்கத்திலேயே பல்வேறு துறைகள் மற்றும் சேவைகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதை நோக்கமாக கொண்டு இந்த பொதுத்தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப் எனப்படும் இந்த அமர்வில் 18 துறைகள் மற்றும் 3 ராயல் பூட்டான் துறைகளைச் சேர்ந்த 428 பயிற்சி அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். இதன் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி கேவடியா ஒருங்கிணைந்த மேம்பாட்டின் கீழ் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஒற்றுமை கப்பல் என்று பெயரிடப்பட்டுள்ள கடல் விமான சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். ஒற்றுமை வணிக வளாகம், குழந்தைகள் ஊட்டச்சத்து பூங்கா, ஐநா சபையின் அனைத்து அலுவல் மொழிகளிலும் வடிவமைக்கப்பட்டுள்ள கேவடியாவின் செயலி ஆகியவற்றை ஒற்றுமை ஒளிர்வு தோட்டத்தில் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் தொடங்கி வைக்கும் கடல் விமானம் குஜராத்தின் பிரசித்தி பெற்ற சபர்மதி ஆற்றங்கரையிலிருந்து சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்ட சிலையான ஒற்றுமைக்கான சிலை அமைந்துள்ள நர்மதா மாவட்டம் கேவடியா பகுதிக்கு இயக்கப்பட உள்ளதாக மத்திய கப்பல் துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தனியார் நிறுவனத்தால் இயக்கப்பட உள்ள இந்த விமானத்தில் 19 பயணிகள் பயணம் செய்யலாம். சுமார் 51 அடி நீளமும் 19 அடி உயரமும் கொண்ட இந்த கடல் விமானம் 5,670 கிலோ எடையை சுமந்து செல்லக்கூடியதாகும். கடல், ஆறு, ஏரி என பரந்து விரிந்த நீர்பரப்புகளில் இருந்து புறப்பட்டு மீண்டும் தண்ணீரிலேயே இறங்கும் வசதி கொண்ட இந்த கடல் விமானம் சுற்றுலாவிற்கு பெரும் ஊக்கமளிப்பதாக அமையும் என்றும் கப்பல் துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அணைகள் பாதுகாப்பு, சீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் காணொலி வாயிலாக புதுதில்லியில் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் பிரகாஷ் ஜவ்டேகர் மற்றும் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோர் பின்னர் செய்தியாளர்களிடம் விளக்கினர். தானியங்கள் அனைத்தையும் முழுமையாக சணல் பைகளிலேயே பேக்கிங் செய்ய வேண்டும் என்ற விதிமுறையை நீட்டிக்க இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார். உற்பத்தி செய்யப்படும் சர்க்கரையில் 20% சணல் பைகளிலேயே பேக்கிங் செய்யப்பட வேண்டும் என்ற முடிவுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக அவர் தெரிவித்தார். கச்சா எண்ணெயை சந்தைப்படுத்தும் பொதுத்துறை நிறுவனங்கள் எத்தனாலை கொள்முதல் செய்வதற்கான நடைமுறைக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். எத்தனாலுக்கு புதிய விலையாக 62.65 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
2014 इथेनॉल ऑयल कंपनियों के पास आता था, पिछले साल 195 करोड़ लीटर आया है, यानी लगभग 5.5 गुना ज्यादा इथेनॉल बाजार में आया, ऑयल कंपनियों के पास आया। 10% पेट्रोल में मिक्स होता है, पेट्रोल में 10% इथेनॉल मिक्स होता है। இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஜல்சக்தி துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், 2 மற்றும் 3 கட்டமாக நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 736 அணைகளின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு செயல்திறனை மேம்படுத்துவதற்காக அணை சீரமைப்பு திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதன் கீழ் 10,211 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அணை சீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தை அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2023 ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் செயல்படுத்தி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பாந்தோ கி சுரக்ஷா ஔர் பாந்தோ கே ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் கோ லேகர் கே எக் யோஜனா ஜிஸ்கோ டேம் ரீஹபிலிட்டேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் फेज 2 और 3 दूसरे और तीसरे चरण की मंजूरी दी गई है। 10 की यह परियोजना 2 में होगी, जिसकी अनुमानित लागत 10,211 करोड़ रुपए होगी। दोनों ही योजनाएं 4 साल की हैं, लेकिन 2 साल का ओवरलैपिंग पीरियड इन दोनों योजनाओं में रहेगा। मित्रों, हम सब जानते हैं कि भारत दुनिया का तीसरा सबसे ज्यादा बड़े बांधों वाला देश है। இந்தியா கம்போடியா இடையே சுகாதாரம் மற்றும் மருத்துவத் துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இதேபோல் இந்தியா ஜப்பான் இடையே தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான மற்றொரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தில்லியில் காற்றின் தரத்தை பாதுகாக்கவும் காற்று மாசு பிரச்சினையை தடுக்கவும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுதில்லியில் காற்று மாசு பிரச்சினை கடுமையாக அதிகரித்துள்ளது. அண்டை மாநிலங்களில் விவசாயிகள் பயிர்கழிவுகளை எரிப்பதாலும் தொழிற்சாலை மாசுக்களாலும் காற்றின் தரம் மோசமான நிலையை அடைவதாக கருதப்படுகிறது. இதனால் புதுதில்லியில் காற்றின் தரத்தை பாதுகாக்கவும் காற்று மாசு பிரச்சினையை தடுக்கவும் ஆணையம் ஒன்றை அமைக்க மத்திய அரசு அவசர சட்டம் ஒன்றை கொண்டு வந்துள்ளது. இதற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். காற்று தர மேலாண்மை ஆணையம் 2020 என்ற பெயரில் அரசு செயலாளர் அல்லது தலைமைச் செயலாளர் தலைமையில் இந்த ஆணையம் ஏற்படுத்தப்பட உள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சக செயலாளர், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை மற்றும் 5 இந்த ஆணைய குழுவில் இடம்பெறவுள்ளனர். இதனிடையே தில்லி மற்றும் அண்டை மாநிலங்களில் பயிர்கழிவுகள் எரிப்பதை தடை செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பசுமை கட்டடங்களை கட்டுவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். கிரீன் பில்டிங் காங்கிரஸ் எனப்படும் பசுமை கட்டுமான மாநாட்டிற்கு புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பான சிஐஐ ஏற்பாடு செய்துள்ளது. பசுமை கட்டுமான சூழலில் சுகாதாரம், ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு என்ற கருப்பொருளில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, இந்திய கிராமங்கள் நகரங்களைப் போல அனைத்து வசதிகளையும் பெற மேலும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றார். நாட்டில் 50% அதிகமான மக்கள் விவசாயத்தை சார்ந்திருப்பதால் கிராமப்புற பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். புதிய கட்டடங்கள் கட்டப்படும் போது அவை பசுமை கட்டடங்களாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், வீடுகள் என எதுவாக இருந்தாலும் அனைத்து கட்டடங்களும் சூழலுக்கு ஏற்ற வகையில் கட்டப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற புரட்சிகரமான நடவடிக்கைகள் வாயிலாக பருவநிலை மாற்ற சவாலை சமாளிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். To launch a campaign for promoting net zero carbon building. And every building must have outside to say that ours is a green building. Promote that concept. Ours is a green building.
when you move around the cities, you must find number of such. இந்த மூன்று நாள் சர்வதேச மாநாட்டில் இந்தியா, பிரேசில், ஹாங்காங், இந்தோனேஷியா, மலேசியா, மொரீஷியஸ், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், இலங்கை, தைவான் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பசுமை கட்டுமான அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். பசுமை கட்டுமானம் தொடர்பான கண்காட்சியும் இந்த மாநாட்டின் போது நடைபெறுகிறது. எரிசக்தி துறையில் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுமாறு சர்வதேச நிறுவனங்களுக்கு பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய எரிசக்தி கூட்டமைப்பு மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், அனைத்து விதமான எரிசக்தி உற்பத்தியையும் அதிகரித்து பலன்களை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுமாறு சர்வதேச தொழில் நிறுவனங்களை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். எரிசக்தி பாதுகாப்பு, கட்டமைப்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றுக்கு மத்திய அரசு மிக அதிக முக்கியத்துவம் அளிப்பதாக குறிப்பிட்டார். சர்வதேச எரிசக்தி துறை கொரோனா பாதிப்பால் கடுமையான பின்னடைவை சந்தித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவின் எரிசக்தி சூழலை மேலும் சிறப்பான முறையில் மாற்றியமைக்க அரசு தீவிரம் காட்டி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அண்மை காலங்களில் எரிசக்தி துறையில் இந்தியா மிகச்சிறந்த முன்னேற்றங்களை அடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். தற்போதைய சவாலான காலகட்டத்தில் சரியான நேரத்தில் விநியோகத்தை எரிசக்தி துறை உறுதி செய்துள்ளது பாராட்டுக்குரியது என்றும் அவர் கூறினார். நாடு விடுதலை அடைந்த பின்னர் தற்போது முதன்முறையாக மண்பாண்ட தொழிலாளர்களின் நலன்களுக்காக ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்று மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தின் நந்தட் மற்றும் பர்பானி மாவட்டங்களைச் சேர்ந்த மண்பாண்ட தொழில் செய்யும் குடும்பங்களைச் சேர்ந்த 100 பேருக்கு பானை செய்யும் மின்சார சக்கரங்களை அமைச்சர் நிதின் கட்கரி காணொலி காட்சி மூலம் வழங்கினார். காதி மற்றும் கிராம தொழில் ஆணையத்தின் கும்ஹார் சசக்திகரன் திட்டத்தின் கீழ் மண்பாண்ட தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய நிதின் கட்கரி, இந்த தொழிலாளர்களுக்கு 10 நாள் பயிற்சியும் வழங்கப்பட்டது என்றார். இந்த மின்சார சக்கரம் மண்பானை செய்யும் தொழிலாளர்களின் குடும்பத்தினரைச் சேர்ந்த 400 பேருக்கு பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களது உற்பத்தியும் வருமானமும் அதிகரிக்கும் எனவும் இதுபோன்ற பல்வேறு திட்டங்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு என்றும் அமைச்சர் கூறினார். பானை செய்பவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவது, அழியும் நிலையில் உள்ள பானை தொழிலை மீட்பது போன்றவை பிரதமரின் முக்கிய நோக்கங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பான முறையில் ராணுவ தகவல் தொடர்புக்காக இந்திய ராணுவம் புதிய மொபைல் செயலி ஒன்றை வடிவமைத்துள்ளது. ராணுவத்தில் பணியாற்றுவோருக்கிடையே தகவல்களை பாதுகாப்பான முறையில் அனுப்பவும் குரல் பதிவு, வீடியோ அழைப்பு உள்ளிட்டவற்றையும் இந்த செயலி வாயிலாக எளிதாக மேற்கொள்ள முடியும். செக்யூர் அப்ளிகேஷன் இன்டர்நெட் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த செயலி வாட்ஸ்ஆப், டெலிகிராம் உள்ளிட்டவற்றைப் போல செயல்படக்கூடியது. இந்த செயலி மூலம் ராணுவத்தினருக்கு ஏற்ற வகையில் குறியீடுகளின் அடிப்படையில் முக்கிய தகவல்களை பாதுகாப்பாக பரிமாறிக்கொள்ள முடியும். இந்த செயலி ராணுவ பயன்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இணையதளம் மூலமாக ஆண்ட்ராய்டு இயங்கு தளத்தில் செயல்படும் இந்த செயலியை ராணுவ உயரதிகாரி கர்னல் சாய் சங்கர் வடிவமைத்துள்ளார். அவருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். லே மற்றும் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளை சீனாவுக்கு சொந்தமானது என்று கூறியதற்காக ட்விட்டர் நிறுவனம் அரசிடம் மன்னிப்பு கூறியுள்ளது. அண்மையில் லே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் ட்விட்டரில் நேரலை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். அவர் சீனாவிலிருந்து கலந்து கொள்வதாக ட்விட்டர் நிறுவனம் குறிப்பிட்டிருந்தது. இது சமூக வலைதள பயன்பாட்டாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் மீனாட்சி லேஹி தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழு ட்விட்டர் நிறுவன அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தியது. அந்த நிறுவனத்திற்கு எழுத்து மூலமான எச்சரிக்கை கடிதமும் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் ட்விட்டர் நிறுவனம் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தவறு நிகழ்ந்ததாகவும் இதற்காக மத்திய அரசிடம் மன்னிப்பு கேட்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசுடன் இணைந்து செயல்பட்டு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருப்பதாகவும் ட்விட்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலக பக்கவாத தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதம் மனிதனுக்கு உண்டாகும் நோய்களில் ஆபத்தானது. இரத்த நாளங்களில் அடைப்பு உண்டாகி மூளையின் பாகங்கள் செயலிழப்பதால் பக்கவாதம் ஏற்படுகிறது. எந்தவித முன் அறிகுறியும் இல்லாமல் வரக்கூடிய ஆபத்தான நோய் இது.
அதனால்தான் இது சைலன்ட் ஸ்ட்ரோக் என்று அழைக்கப்படுகிறது. மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்ட தடை, இரத்த கசிவு போன்ற காரணங்களால் பக்கவாதம் ஏற்படுகிறது. இதனால் உடலின் பாகங்கள் செயல்பாட்டை இழந்து அசைவின்றி காணப்படும். அமைதியான பக்கவாதத்தின் அறிகுறிகள் ஃபாஸ்ட் என்ற வார்த்தை சுருக்கத்தின் மூலம் குறிக்கப்படுகிறது. ஃபேஸ் டிராப்பிங் எனப்படும் முகம் சுருங்குதல், ஆர்ம்ஸ் வீக்னஸ் எனப்படும் கைகள் பலம் இழத்தல், ஸ்பீச் டிஃபிகல்டி எனப்படும் பேச்சில் சிரமத்தை உணர்தல், டைம் டு கால் ஆம்புலன்ஸ் அதாவது பக்கவாத சிகிச்சைக்காக மருத்துவமனை செல்ல வேண்டிய நேர அளவு, இவை ஃபாஸ்ட் என்று குறிப்பிடப்படுகிறது. அதிக அளவு இரத்த அழுத்தம், தேவையற்ற கொழுப்பு பொருட்கள் உடலில் தேங்குவது போன்றவைதான் பக்கவாதம் வர காரணமாக அமைகின்றன. மரபு ரீதியாகவும் சிலருக்கு இந்த பக்கவாத நோய் அதிகம் உண்டாவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை ஆண்டுக்கு 600,000 பேர் வரை பக்கவாத நோயால் பாதிக்கப்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. 70 வயதுக்கும் மேற்பட்டவர்களில் 1/3 பங்கினருக்கு எந்தவித அறிகுறியும் இல்லாத பக்கவாத நோய் ஏற்பட்டு உடல் உறுப்புகளை செயல் இழக்கச் செய்கின்றன. தலைவலி, பார்வை மங்குதல், திடீர் மயக்கம், கை கால்களில் தளர்ச்சி, உணர்ச்சி குறைவு, மரத்து போதல், பேச்சு குடறல் போன்றவை இந்த நோய் தாக்குவதை காட்டும் உடனடி அறிகுறியாகும். இரத்த அழுத்தத்தை சீராக வைத்தல், உடற்பயிற்சி, சீரான உணவு, மகிழ்ச்சியான மனநிலை, புகைப்பிடித்தலை தவிர்த்தல், மது அருந்துவதை தவிர்த்தல் போன்றவை இந்த நோயை தவிர்க்கும். மேலும் இதய நாள நோய், சர்க்கரை குறைபாடு கொண்டவர்களை பக்கவாதம் தாக்கும் ஆபத்து அதிகமாக உள்ளது. எனவே ஏற்கனவே இந்த நோய் உடையவர்கள் முன்னெச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். பக்கவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 29 உலக பக்கவாத தினம் என்று எல்லா நாடுகளும் கடைபிடித்து வருகின்றன. இன்று பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு உலகெங்கிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம். பங்கேற்கிறார் எஸ்பி காயத்ரி, பொது மருத்துவர், சென்னை மருத்துவக் கல்லூரி. சந்திக்கிறார் நிர்மலா. நேயர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இன்று 7:30 நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். இறை தூதர் நபிகள் நாயகம் பிறந்த நாளான மிலாது நபி நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இஸ்லாமிய மக்களுக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆளுநர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இறை தூதர் நபிகள் நாயகம் ஒழுக்கம், இரக்கம், சகோதரத்துவம், கருணை உள்ளிட்ட உயர்ந்த பண்புகளுடன் வாழ்ந்தவர் என்றும், சிறந்த பண்புகள் மற்றும் வாழ்க்கை முறைகளை மனித குலத்திற்கு கற்பித்தவர் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நன்னாள் நல்லிணக்கத்தை மேலும் வலுப்படுத்தட்டும் என்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஏழைகளுக்கு உதவுதல், அனைவரிடத்திலும் அன்புடன் பழகுதல் உள்ளிட்ட இறை தூதர் நபிகள் நாயகத்தின் போதனைகளை மக்கள் தங்களது வாழ்வில் கடைபிடித்து ஏற்றம் பெற வேண்டும் என்று கூறியுள்ளார். உலகில் அன்பும் அமைதியும் சமாதானமும் சகோதரத்துவமும் தழைக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், சமத்துவம் உள்ளிட்ட உயரிய நோக்கங்களுக்காக இறுதி மூச்சு வரை வாழ்ந்து காட்டியவர் நபிகள் நாயகம் என்று கூறியுள்ளார். மக்களை நன்னெறிப்படுத்தும் திருமறையான திருக்குரான் நபிகள் மூலமாகத்தான் மக்களுக்கு வழங்கப்பட்டது என்று கூறியுள்ள அவர், நபிகளின் கொள்கைகளை பின்பற்றி மகிழ்ச்சியும் நலமும் பெற்று மக்கள் வாழ வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து தமிழகத்தில் அடுத்த 24 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்திற்கு அடுத்த 2 மஞ்சள் குறியீடு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து நேற்றுடன் விலகி தமிழகம், கேரளம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் தென் தமிழகத்தின் திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர் மழை பெய்து வருகிறது. அண்ணா நகர், தியாகராய நகர், ஈக்காட்டுத்தாங்கல், வேளச்சேரி, எழும்பூர், ராயப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விடிய விடிய கனமழை பெய்ததால் பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது.
இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்த சில மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து வரும் 1ஆம் தேதி முதல் 151 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாமிரபரணி ஆற்றில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 7 கால்வாய்கள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 4 கால்வாய்களின் கீழ் உள்ள நேரடி மற்றும் மறைமுக பாசன பரப்புகளுக்கு சாகுபடிக்காக பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து தண்ணீர் திறந்துவிடுமாறு விவசாயிகளிடமிருந்து தனக்கு கோரிக்கைகள் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதை ஏற்று தாமிரபரணி ஆற்றில் உள்ள வடக்கு கோடை மேலழகியான் கால்வாய் உள்ளிட்டவற்றின் கீழ் உள்ள நேரடி மற்றும் மறைமுக பாசன பரப்புகளுக்கு சாகுபடிக்காக பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து வரும் 1ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை 151 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 86,107 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் அம்பா சமுத்திரம் வட்டம் மணிமுத்தாறு நீர்த்தேக்கத்திலிருந்து பெருங்கால் பாசனம் மூலம் பயன்பெறும் நேரடி மற்றும் மறைமுக பாசன பகுதிகளுக்கு 1ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை நீர் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 2,756 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான நவீன தீவிர சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் சுமார் 77 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வணிக வரி மற்றும் பதிவுத்துறை கட்டடங்கள் மற்றும் மின் தூக்கிகளையும் அவர் திறந்து வைத்தார். சென்னை நந்தனம், ராஜபாளையம் மற்றும் பழனியில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த வணிக வரி பதிவுத்துறை கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்வது விரைவு செய்திகள். நோய் தொற்று காரணமாக 60% பாடங்களில் மட்டுமே கல்வி தொலைக்காட்சி மூலம் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதால் அவற்றிலிருந்துதான் பொதுத் தேர்வில் கேள்விகள் கேட்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் இளையாம்பாளையத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நாமக்கல், கரூர், சேலம் ஆகிய 3 மாவட்டங்களில் உள்ள 316 தனியார் பள்ளிகளுக்கு தொடர் அங்கீகார ஆணைகளை மின்துறை அமைச்சர் தங்கமணியுடன் இணைந்து அமைச்சர் செங்கோட்டையன் வழங்கினார். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மாமல்லபுரம் மேம்பாட்டிற்கு நிதி ஒதுக்குவது குறித்து 4 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யாவிட்டால் மத்திய, மாநில அரசுகளின் சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்கள் ஆஜராக உத்தரவிடப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. வழக்கு விசாரணையில் மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாமல்லபுரம் மேம்பாட்டிற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கை தயாராக இருப்பதாகவும் கொரோனா பேரிடர் காலமாக இருப்பதால் நிதி ஒதுக்குவது குறித்து தகவல் இல்லை என்றும் தெரிவித்தார். குஜராத் முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபியைச் சேர்ந்தவருமான கேஷுபாய் பட்டேல் காலமானார். அவருக்கு வயது 92. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அவர் கடந்த மாதம் சிகிச்சைக்கு பின் குணமடைந்தார். இந்நிலையில் உடல் நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் இன்று காலை காலமானார். 1995 குஜராத் முதலமைச்சராக இருந்த அவர் பின்னர் மீண்டும் 1998 முதல் 2001 வரை முதலமைச்சராக பதவி வகித்தார். தூத்துக்குடியில் உள்ள வ உ சிதம்பரனார் துறைமுகத்தில் ஒரே நாளில் அதிக அளவு நிலக்கரியை கையாண்டு புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இந்தோனேஷியாவிலிருந்து வந்த ஹாங்காங் நாட்டின் எம்வி ஓஷன் ட்ரீம் என்ற கப்பலிலிருந்து 56.687 டன் நிலக்கரி 24 மணி நேரத்தில் கையாளப்பட்டது. இச்சாதனைக்கு காரணமாக இருந்த துறைமுக உபயோகிப்பாளர்கள், கப்பல் முகவர்கள், அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு வ உ சிதம்பரனார் துறைமுக பொறுப்புக் கழகத் தலைவர் ராமச்சந்திரன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மதுரை மக்கள் தொடர்பு கள அலுவலகத்தின் சார்பில் விருதுநகர் நகராட்சி பகுதிகளில் கொரோனா விழிப்புணர்வு குறித்த 5 நாள் வாகன பிரச்சாரம் தொடங்கியது. 36 வட்டங்களில் நோய் தொற்று பாதிப்புள்ள பகுதிகளில் தீவிர விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் செய்யப்படுகின்றது. இந்த பிரச்சாரத்தை கொரோனா தொற்று தடுப்பு மண்டல அலுவலர் சங்கீதா தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 60 மேற்பட்டோர் காயமடைந்தனர். கேரட்டி கிராமத்தில் திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக இவர்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த பேருந்து அஞ்சட்டி வனப்பகுதியில் இன்று காலை ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் விழுந்தது.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அஞ்சட்டி காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பலத்த காயமடைந்தவர்கள் பின்னர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னையில் உள்ள தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம் பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்துடன் இணைந்து ஆன்லைன் வகுப்புகளுக்கான கற்பித்தல் மற்றும் திறன் குறித்த ஒரு மாத கால படிப்பை தொடங்கியுள்ளது. இந்த பயிற்சியில் சேர விரும்புவோர் www.tnou.ac.in என்ற இணையதளத்தில் விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. இந்த காலகட்ட நமக்கு ஒரு டவுன்ட்ரோடு போகக்கூடிய டிக்ளைன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொது பீப்புள் பார்ட்டிசிபேஷன், பப்ளிக் கோஆப்ரேஷன், அவசியமாக பொதுமக்கள் மாஸ்க் அணிவது, சோசியல் டிஸ்டன்ஸ் போன்ற வழிமுறைகளை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது நம்ம இன்னும் இதே நிலையில் கட்டுக்குள்ள இன்னும் இதைவிட கீழ், அதாவது அந்த டிக்ளைன் ட்ரெண்டில் நம்ம வேகமாக போவதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்பை விட அவரை எதிர்த்து போட்டியிடும் ஜோ பிடனுக்கு ஆதரவு பெருகியுள்ளதாக கருத்து கணிப்பு கூறுகிறது. இதுகுறித்து தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் டிரம்பை விட 12% ஆதரவு அதிகமாக ஜோ பிடனுக்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோ பிடனுக்கு ஆதரவாக 54% வாக்காளர்களும் டிரம்புக்கு ஆதரவாக 42% வாக்காளர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். கடந்த 2016 அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்த ஹிலாரி கிளின்டனை விட ஜோ பிடனுக்கு அதிக ஆதரவு கிடைத்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள 736 அணைகளின் பாதுகாப்பு சீரமைப்புக்கு 10,211 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். கச்சா எண்ணெயை சந்தைப்படுத்தும் பொதுத்துறை நிறுவனங்கள் எத்தனாலை கொள்முதல் செய்வதற்கான நடைமுறைக்கும் ஒப்புதல் அளித்தது மத்திய அமைச்சரவை. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள அனைத்து கட்டடங்களும் பசுமை கட்டடங்களாக கட்டப்பட வேண்டும், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. கொரோனா பாதித்தவர்களின் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கத்தில் நவீன தீவிர சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பு, அதிபர் டிரம்பை விட ஜோ பிடனுக்கு அதிக ஆதரவு. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.